என் பேர் செல்வி. நான் மக்கள் அதிகார உறுப்பினராக இருக்கேன். சின்ன நலமுறை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் மக்கள் அதிகாரம் சார்பாக நாங்கள் பிரச்சாரம் செஞ்சதில்ல. 9வது படிக்கிற குழந்தைங்க வரைக்குமே மேலே படிக்கிற பிள்ளைங்க வந்து குடிகாரங்களாக ஆயிருக்காங்க அப்படின்றத அங்கே பார்க்க முடிஞ்சது. ஒரு 100 வீடுனா 95 வீட்டில் குடிகாரங்க இருக்காங்க. ஒன்று போய் மெயின் ரோட்டில் போய் கூப்பிட்டு வரணும். ஏன்னா பஸ்ஸு போகிறதா இருந்தாலும் இல்லை ரேஷன் கடைக்கு போகிறதா இருந்தாலும் அங்கே அந்த அதை தாண்டி தான் போ அந்த டாஸ்மார்க் கடை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து போய் பெண்களை போய் பெண் குழந்தைங்களை போய் பேரண்ட்ஸ் போய் கூப்பிட்டு வர நிலைமையாக தான் இப்போ இருந்துருக்கு. 10 வீடு தள்ளி போய் ஒரு பெண்மணியை பார்த்தாலே விதவை பெண்மணியாக இருக்காங்க. இதில் ஆண் இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து இந்த குடும்பத்தை சமாளிக்குது, என் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெண்களோட வந்து அழுக குரலை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. போலீஸோட தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தர தர தரன முடிய பிடிச்சி இழுத்தும் போகிறது. இன்னும் நீங்களாம் ஒரு அப்பனுக்கே பிறக்கல, நீங்கள் பெற்று வச்சுருக்கிற பிள்ளைங்களாம் எத்தனை பேருக்கு பெற்று வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு தேவடி ஆளுங்க. நான் அரெஸ்ட் ஆகுனா அரெஸ்ட் ஆகிறதே கிடையாது நீங்கள் மட்டும். ஜெகதீஷ் என் பையன் பேர். நான் என் பிள்ளையை விடுங்கடா, என் பிள்ளையை விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறேன். நான் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி எப்படி இழுத்துட்டு போவாங்களோ அந்தமாரி இழுத்து பிடிச்சின்னு அப்படியே முதுகு மேலே அடிக்கிறானுங்க குழந்தைய. அதே சமயம் என் வீட்டுக்காரையும் போட்டு அடிக்கிறான். அப்போ பூட்ஸ் கலாலே எட்டி உதைச்சான். எட்டி உதைக்கும் போது இந்த பல்லு போய் குத்தி ரத்தம் சீரிக்குச்சு. தெய்வீகன் அவர் பேர் வந்து ஜெகதீஷ் ஆகாஷ். ஆமாம், 4 பேருமே தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கோம். 12வது படிக்கிற பிள்ளைய கொண்டு போயிட்டு டாஸ்மார்க் பக்கத்து வீடு அவங்க கொண்டு விடும்போது 7வது படிக்கிற குழந்தையும் 9வது படிக்கிற குழந்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போகிறாங்க. அப்போ போராட்டத்துக்கு வந்தால் எங்கே வருவாங்க? போராட்ட காலத்துக்கு எல்லாரும் தான் வந்தாகணும். நாங்கள் பொதுமக்களை வந்து தண்ணி கேட்குறோம். அம்மா தண்ணி வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் நாங்கள். அப்போ ஓடி போய் அங்கேருந்து ஆண்கள் வந்து போயிட்டு 3 பாட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கினு தராங்க. அந்த வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்குள்ளே அந்த போலீஸ்காரை வந்து அந்த டோர் அவ்வளோ வேகமாக சாத்துறான். இந்த அரசோட அச்சுறுத்தலுக்கும் இந்த போலீஸோட அதிகாரத்துக்கும் நாங்கள் அடிப்பணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானுங்க இந்த போலீஸ்காரனுங்க. ஆனால் அது ஒரு நாளும் வந்து அடிப்பணிய மாட்டோம் அப்படின்றது தான். என்னென்னா இந்த ஆகஸ்ட் 31 அப்படின்னு கெடு வச்சு நம்ம வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து போகும்போது விழுப்புரம் பக்கத்தில் இந்த டாஸ்மாகை மூடணும்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறத சம்மந்தமாக பிரச்சாரம் பண்ணுறோம். நம்ம கொடுத்த பிரசுரத்தை வச்சுட்டு அந்த சாராய கடை வாசலில் நின்று நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த பிரசுரத்தை காமிச்சு இந்த வந்து ஆகஸ்ட் 31 நீங்கள் கடை மூடணும் சொல்லி அப்படி இது பண்ண மிரட்டியிருக்கா அவங்களே. அவங்க அம்மாவை சந்தித்து கேட்குறோம், ஏன் இவளுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னு. அவங்க அப்பா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காரு குடியால். யாரோ ஒருத்தர் இந்த ஒரு 7 மணிக்கு அந்த பிள்ளைய வந்து முள்செடிக்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை கத்துனது, அந்த பயத்தில் கத்துனது ஊர்க்காரங்களாம் வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த 2 விஷயமும் வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரியே இருந்தது. அந்த குழந்தை அப்படி அப்படி போய் சொல்லும் போது எங்கள் ஆளுங்க வந்துட்டாங்க, நீ மூடி தான் ஆகணும் இல்லைன்னா கல்லெறிவோன்னு சொன்னது வந்து முழு வீச்சாக கொண்டு போகணும் இந்த பிரச்சாரத்தை அப்படின்ற உணர்வு தான் எங்களுக்கு வந்தது. இது மக்கள் அதிகாரம், நீங்களும் வந்து சேருங்க.